ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இடையில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய ஈவெண்ட் அண்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். தரமான ஈவெண்ட்டு, தரமான அப்டேட்லாம் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, முழுசாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அண்ட் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே உடனே சேனல் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட்டை பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ஈவெண்ட் அப்டேட்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், இந்த ஜெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்பவும் வந்து வரப்போதாமா? இது வந்து பழைய ஜெஸ்ஸி மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜெஸ்ஸி. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஜெஸ்ஸி வந்து கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஜெஸ்ஸி கிட்ட வந்து புதுசாக கொடுத்துருக்கானுங்க. மீதிலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஜெஸ்ஸி வந்து விட்டுருக்கானுங்க. இது வந்து ரேரான ஜெஸ்ஸி. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெஸ்ஸி தான் வந்து ரேராக இருக்க போது, ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ராயல், இந்த மாதிரி சாக்கர் ராயலில் வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுக்கலாம். சொல்ல முடியாது எப்படி கொடுக்க போகிறானுங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வராது, இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் வந்து எல்லா ஈவெண்ட்டும் இந்த மாதத்துலேயே கொடுத்து முடிச்சிட மாட்டானுங்க. ஸோ இந்த மாதம் வரத்துக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் வேணால் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து சாக்கர் ராயில் விட்டானுங்க, அதில் பார்த்தீங்கன்னா பழைய ஜெஸ்ஸி வந்து அதோட முடிஞ்சிச்சு. இப்போ வரது எல்லாமே புது ஜெஸ்ஸி தான். ஸோ இந்த ஈவெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜெஸ்ஸிலாம் நல்லாவே இருக்குது, நிஜமாலே நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து காஸ்ட்யூம் தாங்க, இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம். இது வந்து எதில் வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஈவெண்ட் மூலிமா தான் கொண்டு வர போகிறாங்கன்னா, இது என்ன ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ளிப் கார்டு அப்படின்னு போட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. கார்டு ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், மேபி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் கொண்டு வரலாம். ஆனால் இந்த காஸ்ட்யூம் வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து வரப்போகுது, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த காஸ்ட்யூம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா, நிஜமாக சூப்பர் தான், அது சொல்லி ஆகணும். நம்மளுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் ஈவெண்ட் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்டில் வரலாம், ஆனால் டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டில் மட்டும்தான் வரும், வேறு எந்த ஈவெண்ட்லேயும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தரமான அப்டேட்னா சொல்லலாங்க. போக்கர் MP40 திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு வந்து தெரியல. இது வந்து நம்ம சர்வருக்கு கிடையாது, இது வந்து பிரேசில் சர்வருக்கு வந்து சொல்லியிருக்கானுங்க. போக்கர் MP40 அப்படி இல்லைனா டைட்டன் ஸ்கேர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த AK, இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சர்வருக்கு வந்து இந்த 28 டேட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடுமா, நம்மளுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 28 நம்மளுக்கு வந்து வரலை அப்படின்னா இந்த மந்த்துக்குள்ளே, அதாவது இந்த மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வரலை அப்படின்னா இது வந்து நம்மளை வந்து எதிர்பார்க்கக்கூடாது, இது வந்து நம்மளுக்கு வராது, அது ஒரு இன்குபேட்டர் தான் ஆட் பண்ணுவானுங்க. இந்த மந்த்துக்குள்ளே வரலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேசில் சர்வருக்கு வந்து கொடுக்க போகிற ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 28 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் சர்வர் கொடுக்குறாங்களாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தலாம். இது வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து பாருங்களேன், நீங்களே சொல்லுங்கள். இந்த காஸ்ட்யூம் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டானுங்கன்னா இப்போ டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்களாமா? ஃப்ரீயாக கொடுத்தாவே பரவாயில்ல, ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தா கூட இந்த காஸ்ட்யூம் வந்து ஒர்த்த கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட டீலில் கொடுக்க போகிறானுங்க. மேபி இந்த வாட்டி ஃபேட டீல் வந்து இப்போதைக்கு வராது, ஏன்னா இப்போ தான் ஒரு ஃபேட டீல் முடிஞ்சது, வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக், இது வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ கால் பேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள், இந்த ஈவெண்ட் வந்துடும், இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும். இந்த மந்த்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் பேக் பண்ணி இந்த ஈவெண்ட் எடுத்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன ஃபேட டிவெல் பார்த்தீங்கன்னா ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காஸ்ட்யூமே கன்றாவியாக இருக்குது, அது போய் ஃபேட டிவெல் வந்துச்சுன்னா கருமா எவனும் எடுக்க மாட்டான், கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியும் ஃபேட டிவெல்லாம் உங்களுக்கு தெரியும், 1000 டைமண்டுக்கு மேலே தான் செலவாகும்ன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், நான் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூமே பிடிக்கல, ஃப்ரீயாக கொடுத்தா கூட அது ஒர்த்து கிடையாது தான் சொல்லுவேன். ஏன்னா வாங்கி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதுலாம் கிடையாது, சும்மா வாங்கினா போட்டு வைக்க போகிறோம் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயத்துக்குள்ளே வருவோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்டு பெட்டு வந்து ஃப்ரீயாக தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேரக்டர் தான் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து பெட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈவெண்ட் அண்ட் அப்டேட்லாம் வந்து சொல்லியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் பாண்டா ஸ்கின்னு வந்து சாரி பாண்டாவோட பெட்டே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து கேரக்டருக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இந்த பெட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேரக்டர் தான் நம்மளுக்கு தரானுங்க. ஸோ பெட்டு வந்து இந்த வாட்டி கொடுத்தாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோதோட முடிச்சுக்கலாம், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.